எல்லாருக்கும் வணக்கம். மக்களே, நான் தான் நம்மளோட அஷோத்குமார். நீங்கள் பார்த்துட்டு நம்மளோட சேனல் விலாகோட ஷேர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் போட்டிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஃபுல் லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு மேலே லாக்டவுன், வீட்டை விட்டியாவது வெளியே வரக்கூடாது, அத்தியாவசிய தேவைக்கு மட்டும்தான் வெளியே வரணும், தினக்கூலி வேலையாளர்கள் வந்து வெளியே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான கட்டுப்பாடோட லாக்டவுன் போட்டிருக்காங்க. இந்த லாக்டவுன் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, கோவிட் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அதிகமாக போய்கிட்டே இருக்கிறதுனால லாக்டவுன் போட்டால் தான் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மக்களுக்கு புரிஞ்சிருச்சா இல்லையா, இல்லை அது புரியாமல் சில பேர் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீட்டை விட்டு வெளியே போய் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மக்கள் வந்து வெளியே நடமாடிட்டு இருக்காங்களா, இல்லை யாரும் வெளியே வராமல் அவங்க கோவிட் சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களான்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ட்ரோவே ரொம்ப நேரம் போய்கிட்டு இருக்கிறதுல, ஓகே டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். மெயினான ஏரியாக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அங்கே மெயினான ஏரியாக்குள்ளே போகும்போதே தெரியுது எல்லா விதமான கடைங்களும் க்ளோஸில் இருக்குதுன்ட்டு. இப்போது இந்த ஏரியாவை ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், டிவைடர்லாம் வச்சு யாருமே உள்ளே போகாத அளவுக்கு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. யாரும் உள்ளேயும் போக முடியாது, யாரும் உள்ளேருந்து வெளியும் ஓட முடியாது, அந்த அளவுக்கு லாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபுல்லாகவே கடைங்க உள்ள ஏரியா தான், மார்க்கெட் ஏரியா தான். அங்கே வந்து பொருள் விற்கவோ வாங்கவோ தான் அங்கே முடியும். அந்த ஒரு சூழ்நிலையினால அந்த ஏரியாவை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. இப்போ வேறு ஏரியாவுக்கு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அங்கேருந்து வெளியே வரும்போதே நிறையா கார் போகிறது, லாரி போகிறது நம்மளுக்கு தெரியுது. இப்படியே கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம், யாராச்சும் மக்கள் இருக்காங்களா இல்லை ஏதாவது வீட்டுக்குள்ளே இருக்காங்களான்னு சொல்லி. இப்போ பாருங்க, நிறையா வண்டிங்க வருது. இப்போ மக்கள் இங்கே ஒரு ஆள் நடந்து வராங்க, வெளியே நிறைய விஷயங்கள் இப்போ நடந்துக்கிட்டு தாங்க இருக்கு. ஃபுல் லாக்டவுன் போட்டிருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி முடிக்கு தான் கடைங்க ஓப்பன் பண்ணணும், அதுவும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் விற்றா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வேலைக்கு போகிறவங்க போய்க்கலாம், தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. அப்படியே வீட்டை விட்டு வெளியே வர சூழ்நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சேஃப்டி மெஷர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு மாஸ்க் வேர் பண்ணுங்கள், மெடிக்கல் மாஸ்க் வேர் பண்ணுங்கள், கைக்கு க்ளவுஸ் வேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள் அடிக்கடி. இந்த மாதிரி நிறைய விதமான ரூல்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து போட்டிருக்கு. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்மளோட உயிரை நம்ம பாதுகாக்க முடியும். நம்ம வேறு யாரோட உயிரையும் பாதுகாக்க வேணாம், நம்மளோட உயிரை நம்மளே பாதுகாத்துக்கலாம். இப்போ நான் இவங்கள்ட்ட பேசிட்டு வரும்போதே நிறையா மக்கள் போகிறாங்க வராங்க, எல்லா விதமான செய்திகளும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, மக்களுக்கு இந்த கோவிடுங்கிற சுச்சுவேஷன் புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வருது. முக்கால்வாசி மக்கள் வெளியே வராதையே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த சில பேர் மட்டும்தான் இன்னும் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் அவங்க வெளியே வராங்கன்னே தெரியல. அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்காக வெளியே வராங்களா இல்லை சும்மா வராங்களான்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒருத்தன் போய்கிட்டு இருக்கான், எதுக்காகன்னு தெரியல போயிருந்தோம். அந்த ஏரியா விட்டு வேறு ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ இந்த ஏரியாலையும் நம்ம போய் பார்க்கலாம், யாராச்சும் மக்கள் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை என்ன நடக்குதுன்ட்டு. அங்கேயும் இங்கேயும் 2-3 வண்டிங்க நிற்குது. இப்போ என்ன கிராஸ் பண்ணி போகுது, எல்லா விதமான வெளியே மக்கள் நடமாடுறாங்க. லாக்டவுன் போட்டால் வீட்டில் யாருமே இல்லாமல் வெளியே மக்கள் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ தான். வீட்டை விட்டு யாரும் அவ்வளோ உக்கா வெளியே வராங்க, அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் வெளியே வாங்க. நான் ரொம்ப மொக்கை போடுறேன்னு எனக்கே தெரியுது, ஏன்னா இது வந்து உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்க. இது வந்து ஒரு காமெடி வீடியோவும் கிடையாது, ஒரு ஃபன் வீடியோவும் கிடையாது, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே நிறையா பேர் இப்போ இங்கே பாருங்க, 90% மக்களுக்கு வந்து உயிர் மேலே பயம் வந்து வீட்டில் இருக்காங்க. மீதி இருக்கிற 10% மட்டும்தான் வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன்டா பதுப்பு மாதிரி வெளியே வந்துட்டுருக்க, நீயும் அந்த 10%ல உதாலான்னு சில பேர் கேள்வி கேட்பீங்க. அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன், என்னென்னா நான் அவங்க வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த 10%ல இருக்கிற மக்கள் ஒரு 2-3% திருந்தி வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கார் போகுது, இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கார். இவங்க வந்து வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, சைக்கிளில் போயிட்டுருக்காங்க, வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. நிறையா விதமான மக்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு எனக்கு இன்னும் தெரியல.
அப்படி வெளியே வரீங்கன்னா கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லை மாஸ்க் வேர் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் காட்டன் மாஸ்க்லாம் வேர் பண்ணிங்கன்னா அது என்ன இதுக்கு வேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. இங்கே கோவம் தான் வருது, அந்த காட்டன் மாஸ்கில் என்ன இருக்கு, அது என்ன ஒரு 10 ரூபா மாஸ்க்கு, உங்கள் உயிரோட வேல்யூ 10 ரூபா தானா? அந்த 10 ரூபாயை திருப்பி திருப்பி எத்தனை டைம் வாஷ் பண்ணி போடுவீங்க? அது எதுக்கு அந்த காட்டன் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கொரோனா வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஏன்னா அது வந்து ஒன்றுமே இல்லைங்க, காட்டனில் ஹோல்ஸ் அதிகமாகவே இருக்கும், அதனால ஈஸியாக கொரோனா அஃபெக்ட் ஆகிடும். அதனால மெடிக்கல் மாஸ்க் 5 ரூபா தாங்க, ஒரு நாளைக்கு 5 ரூபா கூட செலவு பண்ண மாட்டிங்களா? நீங்கள் ஒரு நாள் 5 ரூபா யூஸ் பண்ணி உங்கள் உயிரை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டீங்கன்னா வேறு என்னங்க வேணும்? உங்கள் உயிரை நீங்கள் சேஃபாக வச்சுக்கோங்க, அதுவே போதும். வேறு யாருக்கும் நீங்கள் ஒரு 10 பைசா ஹெல்ப் பண்ண வேணாம். ஓகே, இப்போ நம்ம மெயினான ஏரியாவுக்குள்ளே சுற்றிக்கிட்டு தான் இருக்கோம். சுத்தம் போதே நிறையா மக்கள் அங்கேயும் இங்கேயும் போகிறது வெளியே நம்மளுக்கு தெரியுது. இதை பார்க்க பார்க்க எனக்கு கோபம் தாங்க வருது. இவங்களெல்லாம் என்ன சொல்லி வீட்டில் உட்கார வைக்கிறதுனே தெரியல. டெய்லி நியூஸில் நிறையா பேர் இறந்துக்கிட்டு இருக்காங்க, நிறையா பேர்த்துக்கு பெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, எல்லா விதமான நியூஸும் வெளியே வருது. ஆனாலும் மக்கள் வெளியே வராங்க. இங்கே பாருங்க, பைக் எடுத்துட்டு சுற்றுறாங்க, சைக்கிளில் வெளியே வராங்க. இந்த இது சைக்கிளில் வரவங்க அவங்கெல்லாம் அவங்களோட அத்தியாவசிய தேவை தினக்கூலி ஆள்கள் தான், எல்லாருமே வெளியே வராங்க. யாருமே பணக்காரங்க கிடையாது, டெய்லி வேலைக்கு போனால் தான் சம்பாத்தியம் அப்படிங்கிறவங்க வெளியே வந்து தான் ஆகணும். அப்படி வெளியே வரீங்கன்னா ஒரு மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க, கையில் க்ளவுஸ் வேர் பண்ணிக்கோங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். இதை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கனாலே கொரோனாவிலேருந்து நீங்கள் கொஞ்சமாக தப்பிச்சுக்கலாம். ஓ, இப்போ பாருங்கள், அங்கேயும் இங்கேயும் நிறையா மக்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல் லாக்டவுனில் இருக்கோம், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறையா மக்கள் வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு சண்டேன்னு நினச்சிக்காதீங்க, சண்டேவும் இதே மாதிரி தான் இந்த ஊர் இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த மெயின் ஏரியாவை லாக் பண்ணிட்டாங்க அவ்வளோதான். இந்த எம்ஜிஆர் ரோடுங்கிற மெயின் ஏரியா இந்த ஊர்லேயே இதை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டாங்க. எங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால இந்த இடம் முடிக்கி உள்ளே வர விட்றாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்க்கலாம். அந்த சைட்லாம் இந்த சைடு பார்த்தீங்கனாலும் தெரியும், நிறையா மக்கள் போய்கிட்டு தான் இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு சில பேர் வெளியே போகாமல் இருந்தீங்கனாலே எனக்கு அது சந்தோஷம்தான். நடந்து போகிறவங்கெல்லாம் மாஸ்க் போட்டு போங்க, காட்டன் மாஸ்க் போட்டு போயிட்டுருக்கீங்க, அது எதுக்குன்னே போக தெரியல. பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே ப்ளீச்சிங் பவுடர் தெளிச்சிருக்காங்க, யாரும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் போகக்கூடாது. பஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. இதுவும் இந்த லாக்டவுனில் எல்லாமே நடந்திருக்கு. இந்த லாக்டவுன் ஆல்ரெடி நம்ம ஊரில் ஒரு லாக்டவுன் போட்டிருக்காங்க. இப்போ வந்து கோவிட் வந்து லாக்டவுன் ஃபஸ்ட்டு வேவை விட செகண்ட் வேவ் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கம் உண்டாக்கி இருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா ஒரு சந்தோஷம் எனக்கு. என்னால் என்ன சொல்ல முடியுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் வீடியோ மூலமா உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். வேறு என்ன இன்ஃபர்மேஷன் என்னால் கொடுக்க முடியுமோ, இந்த கோவிடை பற்றி, இந்த கொரோனா சுச்சுவேஷன், பேண்டமிக் சுச்சுவேஷனை பற்றி என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ மூலமா நான் அப்டேட்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் உங்கள் உயிரை சேஃபாக வச்சுக்கோங்க, வேறு யாருக்காகவும் நீங்கள் எல்லாம் வெளியே வராதிங்க. ஏன்னா பெட்டும் கிடையாது, உங்கள்கிட்ட காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டும் கிடையாது, ஆக்சிஜன் சிலிண்டரும் கிடையாது. நீங்கள் தான் உங்கள் உயிரை சேஃபாக வச்சுக்கணும். ஓகே மக்கள், இப்போ நம்ம வந்து வெளியே போயிட்டு வந்தோம். வெளியே போயிட்டு வரையிலேயே நிறையா பேர் வெளியே சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கோவிடுங்கிறது என்னென்னு உங்களுக்கு புரியலையா? எதுக்காக வெளியே வரீங்க? அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே வெளியே வாங்க. நீ என்னடா பதுக்கு மாதிரி, நீ எதுக்கடா வெளியே போனா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் உண்டாக்கலாம். இந்த வீடியோ மேக் பண்ணி நிறையா பேர் பார்த்துட்டு கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் நினைப்பேன். இந்த வீடியோக்கான சக்ஸஸே அதுதான். ஓகேவா? நீங்கள் வந்து உங்களுக்கு உயிருக்காக நீங்கள் உங்கள் வீட்லேயே இருங்க. வேறு யாருக்காகவும் நீங்கள் வீட்டில் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அத்தியாவசிய தேவைக்காக வெளியே வாங்க, தினக்கூலியாக இருந்தால் நீங்கள் வேலைக்கு போங்க,
தேவையில்லாமல் வெளியே வராதிங்க. வெளியே வரீங்கன்னா ஃபுல்லாக மாஸ்க் போட்டுவாங்க. வெளியே நடந்து போகிறவங்க மாஸ்க்கே போடாமல் வந்துட்டுருக்கீங்க. இதை மாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் உயிருக்கு தான் சேஃபே கிடையாது. நான் ரொம்ப மொக்கப்பட விரும்பலை. உங்கள் உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது நண்பா. வேறு யாருக்காகவும் நீங்கள் வாழ வேணாம். உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்தீங்கனாலே போதும். ஓகே, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். உனிமேல் உங்கள் கையில் தான் எல்லாமே.